எங்க டீச்சர் டூரியன் தான் உலகத்திலேயே முக்கியமான ஒண்ணுன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்பா? உயிரினங்களுக்கு தேவையான ஆற்றல் சூரியனில் இருந்து கிடைக்கிறது. அதனால் உங்க டீச்சர் அப்படி சொல்லியிருப்பாங்க கதிர். அது எப்படி அப்பா சூரியனிலிருந்து ஆற்றல் கிடைக்கிறது? சொல்றேன் கதிர், தெரிஞ்சுக்கோ. அனைத்து தாவரங்களும் சூரிய ஒளியிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டு ஒளிச்சேர்க்கை நடத்துகிறது. அத்தாவரங்களை உண்பதன் மூலமாக விலங்குகளுக்கு அந்த ஆற்றலானது கடத்தப்படுகிறது. சூரியனுக்கு எப்படி ஆற்றல் கிடைத்தது? அதற்கு காரணமான வினை அணுக்கரு இணைவு. நம் அனைவருக்கும் தெரியும், அனைத்து பொருட்களும் வெவ்வேறு பலதரப்பட்ட அணுக்களால் ஆனவை. ஒவ்வொரு அணுவிலும் அணுக்கருவினுள் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் அமைந்துள்ளன. அணுக்கரு இணைவு என்பது இரண்டு எளிய அணுக்கருக்கள் இணைந்து ஒரு பெரிய அணுக்கரு உருவாவது ஆகும். அவ்வாறு எளிய அணுக்கருக்கள் இணையும் பொழுது பெரும் ஆற்றலும் வெளிப்படுகிறது. மேலும் அணுக்கரு இணைவு அதிக வெப்பநிலையில் நடப்பதற்கு மட்டுமே வாய்ப்புள்ளதால் சூரியன் போன்ற நட்சத்திரங்களில் அணுக்கரு இணைவு நிகழ்கிறது. ஒரே ஒரு புரோட்டானை பெற்றிருப்பது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனின் மற்றொரு ஐசோடோப் டியூட்ரியம் என்பது ஆகும். டியூட்ரியமானது ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு நியூட்ரானால் ஆனது. ஒரு ஹைட்ரஜனும் ஒரு டியூட்ரியமும் உயர் வெப்பநிலையில் அருகருகே அமையும் பொழுது அணுக்கரு இணைவானது நிகழ்ந்து ஒரு ஹீலியம் அணுவானது தோற்றுவிக்கப்படுகிறது. இத்தகைய வினையின் போது மிக அதிக அளவிலான வெப்பமும் வெளிப்படுகிறது. இத்தகைய வினை தொடர்ச்சியாக நடைபெறுவதால் சூரியனிலிருந்து அதிக அளவிலான வெப்பமும் கிடைக்கிறது.